யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன மூலிகை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூம்பல் அப்புறம் அப்ப கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில இடத்துல பூம்பல் அப்படி சொல்லுவாங்க, ஏன்னா பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், பூத்திருக்கும், அதோட புல் வகையை சேர்ந்தது அப்படின்னு நினச்சிட்டு அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னா அப்ப கொடின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்ப கொடி அப்படின்னு சொன்னால் கூட இது வந்து ஒரு செடி வகை தான், கொடி கிடையாதுங்க. நீங்கள் பார்த்தாலே நல்லா தெரியும். இது வந்து சாலையோரங்களில் இருக்கும், அப்புறம் வந்து நல்ல வயல் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும். அப்புறம் இந்த தரிசு நிலங்கள் அந்த மாதிரி இந்த இடத்துலையும் இருக்கும். பார்க்குறதுக்கு மிக அழகாக நேர்த்தியாக நல்ல வெள்ளை கலர்லையும் அப்புறம் ஊதா நிறத்துலையும் ரெண்டு நிறத்துலையும் இது பூத்திருக்கும். இதோட இலைகள் பார்த்தீங்க அப்படின்னாக்க கத்தி போன்று வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நல்லா வாசமாகவும் இருக்கும் இதோட இலைகள். வந்து இதோட மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பூக்களை வந்து கண் சம்மந்தமான சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் பயன்படுத்துவாங்கங்க. அதே மாதிரி இந்த செடியை வந்து முழு தாவரமாக எடுத்துக்கிட்டு முழு செடியுமே அப்படி எடுத்து நிழல் காய்ச்சலாக உலர்த்தி நல்லா பவுடராக்கி வச்சுட்டு அதை தேங்காய் எண்ணெயில் குழச்சி நம்ம புண்கள் இருக்க இடத்துல எல்லாம் போட்டோம் அப்படின்னாக்க, புண்கள் ரணங்கள், அந்த மாதிரி ரணங்கள்னால் புண்ணு தான், ஆறாத புண்கள்லாம் இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க அந்த புண்கள்லாம் ஆறும். அதே மாதிரி சொரிசரங்கு அப்படி சொல்லுவாங்க, அதுக்கு இந்த இலைகளை வந்து அரைச்சி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிங்க அப்படின்னாக்க அந்த கை இடுக்குகளில் இந்த மாதிரி வரும் சொரிசரங்குன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக வரும் மண்ணில் விளையாடுறதுனால. அந்த மாதிரி சொரிசரங்குக்கெல்லாம் இந்த இலையை அரைச்சி போட்டு குளிப்பாட்டிடலாம் பிள்ளைங்களை. பெரியவங்களுக்கும் வந்துச்சுனாலும் உங்களுக்கே நல்லா தெரியும், சொரிசரங்கு அப்படின்னு வந்துச்சுன்னா செம்ம அரிப்பாக இருக்கும். அந்த இதுக்கு வந்து இந்த இலைகளை நம்ம அரைச்சி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிப்பாட்டி விட்டுட்டீங்கன்னா சரியாயிடும். அதே மாதிரி இந்த இலைகளை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பறிச்சுக்கோங்க. 100 கடுகெண்ணெய், 100 நல்லெண்ணெய் அதில் போட்டு நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சிட்டு நல்லா ஆறின பிறகு அதில் மஞ்சத்தூள் கலந்து புண்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது அப்புறம் வீக்கம் அதில் எல்லாம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க அது வந்து ஆறிடும். அதே மாதிரி வீக்கம் வந்து வடிஞ்சிரும். அதில் வந்து கடுகெண்ணெய் நம்ம சேர்க்கறதுனால ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்காமல் உடனே வந்து குளிச்சிடணுங்க. ஏன்னா கடுகெண்ணெய் போட்டு அதில் காய்ச்சறதுனால அது வந்து அரிப்பு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அலர்ஜி இந்த மாதிரி வந்து ஏற்படுத்தும். அதனால் இந்த மூலிகையோட இலைகளையும் அப்புறம் மாமரத்தோட இலை இருக்குல்ல அதையும் நல்லா காய்ச்சி சம அளவு எடுத்துக்கிட்டு அது ரெண்டையும் நல்லா காய்ச்சிட்டு சம அளவு எடுத்து காய்ச்சிட்டு மாமரத்து இலையும் இதோட இலையும் நல்லா சம அளவுக்கு எடுத்து காய்ச்சி அதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு 3 50 ml அளவுக்கு நீங்கள் குடிக்கலாம். அப்படி நம்ம குடித்தோம் அப்படின்னாக்க சீதபேதி, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து இந்த மூலிகை வந்து தீர்க்குங்க. அதாவது சொரிசரங்கு, அதுக்கப்புறம் வீக்கங்கள், அப்புறம் புண்கள், அப்புறம் வயிறு சம்மந்தமான நோய்கள், கண் சம்மந்தமான நோய்கள், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மூலிகை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். சாதாரணமாக கிடைக்கிற மூலிகை தான், பயன்படுத்துங்க, பயன்பெறுங்க. இயற்கையோடு இணைவோம், வளமோடு வாழ்வோம். அதோடு இல்லாமல் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூலிகையை வந்து உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிவிங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.